சொந்த பிசினஸ் பண்ணணுமா? சிம்பிள் டு செட்டப், சிம்பிள் டு மெயின்டெய்ன் அண்ட் மூவ். ஒன் மேன் ஷாப். ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் makeshift.co.in. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Dazzler All Day Lip Color available in 30 plus shades at ₹200. நன்றாக இறைவனை படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. நம்மளுடைய வீட்டில் என்றைக்குமே வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சில பூஜை முறையெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன விளக்கேற்றுறது, சாம்பிராணி போடுறது, கற்பூரம் காட்டுறது, மாவள தோரணம் கட்டுறது. இன்றைக்கி இதெல்லாம் அப்படியே உள்டாவாயிடுச்சு. அன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், அழகாக ப்ரிண்ட் அடித்த மாவளை வச்சுருக்கு, அதில் மகாலட்சுமி பெருமாள் படம் இதெல்லாம். இதை ஒட்டுறாமா சார்னு கேட்டார். இதை ஒட்டினாலும் சரி ஒட்டினாலும் எந்த பலனும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, மாவளை கட்டச்சொன்னனுடைய நோக்கம் வேறு. இன்றைக்கி நீங்கள் பசுமையினுடைய செழிப்பினுடைய அடையாளமாக நீங்கள் எதை சொல்லுவீங்க? பச்சை நிறம், பச்சைனா செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் சார் நம்ம வீட்டில் வந்து மாந்தலை கட்ட சொன்னாங்க அப்படின்னா, வெளியிருந்து வரக்கூடிய கெட்ட காற்று அதில் பட்டு உள்ளே வரும்போது நல்ல காற்றாக உள்ளே வரும். அது ஒரு காரணம். ரெண்டாவது, வீட்டில் என்றைக்கும் செழுமை இருந்துக்கிட்டே இருக்கும், பசுமை இருந்து கொண்டே இருக்கணும். அதை தூக்கி எறிஞ்சுவிட்டு பிளாஸ்டிக்கில் மாவளை கட்டினா அதுக்குண்டான பலன் வரும்னு கேட்டால் வராது. இது முதல் விஷயம், தவிர்க்க வேண்டியது. இது இந்த பதிவினுடைய நோக்கம், நம்ம பழக்கத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை மாற்றணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த விளக்கு இருக்கும், 10 நாளைக்கு அதே திரியில் ஏற்றுவாங்க. அது கரிஞ்சு 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 அதுவாக காணாமல் போகிற வரைக்கும் அதே திரியில் ஏற்றுறது. அப்படி ஏற்றக்கூடாது. முத நாள் ஏற்றுனா அதை எடுத்துட்டு, அது மிச்சம் இருந்தாலும் அதை அகற்றிட்டு, அதில் மிச்சம் இருக்க எண்ணெயும் மாற்றிட்டு புதுசாக அந்த திரியை போட்டு எண்ணெயை ஊற்றி ஏற்றும் போது என்னன்னு சொல்லி ஏற்றுறது. எரிஞ்சா எரி, எரியாட்டி போகணும்னு ஏற்ற முடியும். அது ஏற்றும் போது ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்குது. என்னென்னா தமிழில் தான் இருக்குது, அதை பயப்படாமல் சொல்லலாம். இல்லக விளக்கது இருள்கெடுப்பது, சொல்லக விளக்கது தூய சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அற்புதமான வரி பாருங்கள். இல் அக விளக்கது இருள்கெடுப்பது அப்படின்னா என்ன? விளக்கேற்றுனா இருள் போகும், அதுக்காகவே விளக்கேற்றுறது. அது எப்போவுமே இருக்க இருள் போயிடும். அப்புறம் லைட்டு போட்டாலும் இருள் போயிடணும் இல்லை, போயிடும். இதனுடைய பர்பஸ் என்னென்னா, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட ஆற்றல்கள் வெளியே போகணும், இருள் வெளியே போகணும். என்னென்ன இருள்? நோய்ங்கிற இருள், கஷ்டங்கிற இருள். அதே மாதிரி சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொடர்ந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனைக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது, அதெல்லாம் இருள். அது போகணும்னா இந்த பதிவை சொல்லி விளக்கேற்றணும். வாரத்தில் ஒரு முறையாவது கட்டாயம் பசு நெய்யில் விளக்கு ஏற்றி தான் ஆகணும். இன்றைக்கி எண்ணெய் எண்ணெயில் விளக்கேற்றணும்னு அவங்களுக்கும் தெரிய மாட்டேது, கடவுளுக்கும் தெரிய மாட்டேது. அப்போ சுத்தமான பசு நெய்யில் விளக்கேற்றணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், பூஜை அறை என்றைக்கும் சுத்தமாக இருக்கணும். எந்த கோயிலுக்கு போனாலும் கிடைக்கிற படத்தெல்லாம் துக்கி துக்கி துக்கிலாம் வைக்கக்கூடாது. பூஜை அறை சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தினமும் வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் காலையோ மாலையோ தவறாமல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய ஏதாவது ஒரு பதிகத்தை பாடணும். பதிகம்னா இப்போ வர கேசட்டில் வர பாட்டு கிடையாது. சில பேர் அப்படித்தான் யூடியூப்பில் போட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு சாமியும் போடுறோம். அது இல்லை, பதிகம் அப்படின்னா 2 வரியோ 4 வரியோ 5 வரியோ இறைவன் எடுத்து கொடுக்க அடியார் பாடினது. ஒரு உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன், எங்கேயாவது தேசத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா கடவுள் வந்து எழுதினார் அப்படின்னு? நம்ம தேசத்தில் இருக்குது. அதுவும் திருவாசகம், மணிவாசகர் திருவாசகத்தை சொல்ல சொல்ல சிவபெருமான் கைப்பட எழுதி அந்த ஓலை சிவடி இன்னைக்கும் பாண்டிச்சேரி போனீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு பார்க்க முடியும். அப்படி இறைவனுடைய முழு ஆற்றலையும் கொண்ட ஏதாவது ஒரு பதிகத்தை தினமும் பாடணும். இதுதான் பூஜை பண்ணக்கூடிய ஒரு ஒரு சரியான முறை. அதுக்கப்புறம் ஊதுபத்தி கற்பூரமெல்லாம் காட்டினதுக்கப்புறம் நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த பிரார்த்தனையினுடைய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு என்னென்ன தேவையோ தாராளமாக சொல்லலாம். அபிராமி அம்மை பதிகம்னு ஒன்று இருக்குது. இந்த பதிகத்தை சொல்லும்போது நிச்சயமாக இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா அது அத்தனையும் நம்மளுக்கு வரும். என்னென்னா, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு ஊட்டுகின்றாய் அறையாளி அறுதுயலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் அபிராமி அம்மையேன்னு சொல்லிட்டு இந்த பதிகம் அப்படியே போகும். இந்த பதிகத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேண்டியது தான்.
இது அத்தனை ஒரு மனுஷனுக்கு வேணும். அதனால தான் இதெல்லாம் சொல்கிறார். அதில் ரொம்ப அதிகமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்னென்னா, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாமி அருள்வாயினி அபிராமியே. அழகாக சொல்லுவார், அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாமி அருள்வாயினி அபிராமியே. இந்த அபிராமி அம்மை பதிகத்தை அப்படியே நீங்கள் அந்த நெட்டில் போனீங்கன்னா அழகாக கிடைக்கும். ரெண்டு நாள் போதும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு. தினமும் இதை சொல்லுங்க, இதில் என்னென்னலாம் அபிராமி பட்டர் லிஸ்ட்டு போட்டாரோ படிப்படியாக உங்களுடைய இல்லங்களுக்கு வந்து சேரும். இனிமேலாவது நம்ம செய்யக்கூடிய அந்த இல்லற வழிபாடுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிழைகள் எல்லாம் நீக்கிட்டு நம்மளுடைய பூஜை பண்ணுறதுடைய நோக்கம் என்ன, நம்ம குடும்பமும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும்னு. அதுக்கு இதை பின்பற்றுங்கள், நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார். நன்றி.